சீதையை பற்றி சொல்லுகிறார், நீங்கள் மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறீர்கள், இந்த சீதை யார் தெரியுமா? வசுதாயாஸ்த வசுதாம், இந்த பூமிக்கு வசுதா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. எல்லா செல்வங்களையும் தன்னகத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். பொறுமைன்னு சொன்னா பூமின்னு சொல்லுவோம், ஆனா பூமியினுடைய பொறுமையை விட பொறுமை யாருக்குன்னு கேட்டா சீதைக்கான். இப்ப சொன்னவள் யாருன்னா மந்தோதரி. வசுதாயாஸ்த வசுதாம், பூமிக்கும் பூமியா இருப்பவள். இந்த பூமிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, பூமா அதுலேருந்து வந்தது, இருப்பிடம்னு அர்த்தம், எல்லாவற்றிற்கும் இருப்பிடம். இந்த பூமி பொறையின் இருப்பிடம், அந்த பூமிக்கே பொறையை சொல்லிக் கொடுப்பவளாம் இவள். அப்படிப்பட்டவள் ஸ்ரீஸ்ரீம் பத்ரவத்சலாம், திருவிக்கும் திருவாய் இருப்பவள், அழகிற்கு அழகாயிருப்பவள், பெருமைக்கு பெருமையாயிருப்பவள், மேன்மைக்கு மேன்மையாயிருப்பவள், செல்வத்திற்கு செல்வமாயிருப்பவள். அப்படி அர்த்தம் பண்ணணும். திரு அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு பல பொருள் உண்டு. திருனா மேன்மை, திருன்னா புகழ், திருன்னா செல்வம், திருனா லட்சுமிக்கு பேர் உண்டு. சுயஸ்ரீயம், திருவிற்கும் திருவாயிருப்பவள். அது மட்டுமல்ல, கணவனிடத்திலே அளவுக்கு அதிகமான வாத்சல்யம் உடையவள். சீதா தர்பணவத்யாங்கி, எல்லா வகையாலும் குறையே சொல்ல முடியாத சுரூபத்தை உடையவள். அந்த சீதையே அரண்யே விஜனே சுபாம், யாருமே இல்லாத காட்டில் அவ தனியா இருக்கச்சே அபகரிச்சுட்டு வந்தாலே நியாயமா? யாருன்னு தெரியாம அந்த சீதையை அபகரிச்சுட்டு வந்தாலே நியாயமா? ஆணையத்வா சுதாம் தீராம், அரிச்சுட்டுதான் வந்தாலே, சண்டை போட்டு ராமகிருஷ்ணனோட ஆசனம் தான் பரவாயில்ல, யாருமே இல்லாம தனிய ஆசிரமத்தில் இருக்கச்சே சத்மனா ஆத்மஸ்வரூபனா கபடம், சத்மம்னா கபடம், கபடமா? இந்த செய்தியை கேட்டா நீ ஏமாற்றி பிராட்டி அபகரிச்சுட்டு வந்த செய்தியை கேட்டா உம் ஆத்மாவே உம்ம நிந்திக்கும், போய் போய் இப்படி ஒரு காரியம் பண்ணிடா அப்படின்ட்டு உங்களுடைய மனசாட்சி இருக்கு இல்லையா, அந்தாத்மா இருக்கா இல்லையா அவன் கேள்வி கேட்பான். யாருமே சரி, உள்ள ஒருத்தன் இருக்கான் அந்தராத்மா, அவன் கேள்வி கேட்பான், சமய வரத்தே கேட்பான். நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா நம்ம எங்கெல்லாம் என்னெல்லாம் தப்பு பண்றோமோ அங்க ரெண்டு பேர் இருக்கா, ஒன்னு நம்ம ஆத்மா, மற்றொன்று பரமாத்மா. தமிழ்ல ஒரு நல்ல பாட்டு உண்டு, வஞ்சித்து ஒழுகும் மதியிலிகார், யாரையும் வஞ்சித்தேன் என்று மகிழன்மே, ஏமாற்றியே வாழ்கின்றவர்களே, யாரையும் ஏமாற்றிவிட்டோம் என்று மகிழாதீர்கள். வஞ்சித்த எங்கும் ஊழல் ஒருவர், நீங்கள் எங்கெல்லாம் ஏமாற்றுகிறீர்களோ அங்கெல்லாம் ஒருவன் இருக்கிறான், பகவான் இருக்கிறான், காரணம் கொள் பகவான் பார்க்கிறான் என்று அஞ்சி பயந்து அங்கம் குலைவது அறிவு. தப்பு பண்ணச்சே பயப்படணும், தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணச்சே மனசாட்சிக்கு பயப்படணும், தெய்வத்துக்கு பயப்படணும். இந்த ரெண்டு இல்லாம சீதையை கபடமா அபகரிச்சு கொண்டு வந்தாலே, அது மாத்திரம் இல்ல, அப்பிராப்திய தெய்வம் காமம் ஆக்சுவண்ட் வந்து சிறையில என்ன நிறைவேறிட்டா, கிட்டையா போக முடிஞ்சதா, சொல்ல முடிஞ்சதா, உங்களுடைய எண்ணமும் நிறைவேறல. மைசீலி சங்கமே கிருதம், இப்படி பிராட்டிய அபகரிச்சுட்டு வந்தது, பத்தியம் பிரதா யாக தபா
ஏன் தொட முடியல உங்களால? காரணம் தெரியுமா? அவளுக்கு தபசுங்க நெருப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பயந்தே நீங்க. ஒரு இடத்துல ராமாயணத்தை சொல்லுவான், இலங்கை பத்தினி எரிஞ்சதே ஆஞ்சநேயர் கொடுத்தினார், நான் தப்புன்னு சார். ஆஞ்சநேயர் ஆகுது கொடுத்தது வராது. ஆஞ்சநேயர் வாழ்ல இருந்த நெருப்பு ஆஞ்சநேயர் ஒண்ணும் பண்ணல, லங்கையை கொளுத்தினா எப்படி நம்புறது அப்படின்னார். சீகையினுடைய கற்பு என்னும் நெருப்பு இருக்க அதுதான் லங்கையை அழிச்சது. அதான் கம்பன் பார்த்தான், கற்பின் கனலின் அவளை பசிபுரத்தை அப்படின்னு சொன்னா சீதைக்கு பொருந்தும். கணவன் மனமறிந்து நடப்பவள், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஜனகன் சொன்னான், சாயேவ அனுதா சதா, இவள் நிழல் போலவே கூட வருவாள் அப்படின்னு சொன்னான். கணவனை நிழலாக தொடர்ந்து வருபவள் நல்ல மனைவி. இங்க அடியனுக்கு உண்டான ஒரு முத்திரை, மனைவி நிழலாக வர வேண்டும் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை கணவன் ஒளி உள்ளவராக இருக்க வேண்டும் என்பது. கணவன் இருட்டாக இருந்துவிட்டு மனைவி நிழலாக வர வேண்டும் என்று நினைத்தால் அது என்ன நியாயம்? மனைவி நிழலாக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் கணவனும் ஒளி உள்ளவராக இருக்க வேண்டும். இலக்கியம்னா ஆராய்ஞ்சி பார்க்கணும், கதை எல்லாருக்கும் தெரியும். இந்த இலக்கிய நயம் சொல்லணும் இல்லையா, இதை பார்க்கணும். பதிப்பிரதாயாக தபசா அவருடைய தரவ நூனம் தச்சோசிரே பிரபோ, அதனால்தான் நம்ம சொல்லப்படுறோம். அதுக்கப்புறம் மூணு ஸ்லோகத்துல தர்மத்தை பத்தி அவ சொல்றான், அவசியமேவ லபதே பலம் தபஸ்ய கர்மணா. யாரா இருந்தாலும் சரி, பாபம் பண்ணான்னு சொன்னா அந்த பாபத்துக்கு உண்டான பலனை அவசியமேவ லபதே, நிச்சயமா அடைஞ்சுதான் தீரணும், வேற வழி கிடையாது. கோரம் பவியாகதே காலே, காலம் சரியா இல்லாத சமயத்துல நாம பண்ண பாவமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே சமயத்துல நமக்கு சமத்தை கொடுக்கும். அதனால வாழ்க்கையில சமம் இல்லாம இருக்கணும்னா மனமறிஞ்சு ஒரு பாவம் பண்ணக்கூடாது. அதாவது கர்த்தா நட்சத்திர சம்சயா, பாவம் பண்றவன் எப்படினாலும் பலன் அனுபவிச்சே தீரணும். பாவம் பண்றவன் அனுபவிக்கிறான் சொன்னா புண்ணியம் பண்ணவன் என்ன அவன் கேள்வி கேட்பான் இல்லையா? அதுக்கு சொல்றான், சுபகிருத்தே சுபமாப்னோதி, நல்லத பண்றதா சில பேர் இருக்கா, அவள் நல்லதே நினைப்பா, நல்லதே சொல்லுவா, நல்லதே பண்ணுவா. ஒரு அருமையான வடமொழி சொற்றோடர், யாரா உத்தமமான மனுஷன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான். மனசியேகம், வசஸ்யேகம், கர்மஞ்சேகம், மகாத்மனா. ரொம்ப பெரிய மனுஷன்னு சொன்னா அவருடைய மனம் இருக்க அது நல்லதையே நினைக்கும். மனசு எந்த நல்லத நினைக்கிறதோ அத அவனுடைய வாய் சொல்லும். வாய் எந்த நல்ல வார்த்தையை சொல்லியதோ அதை அவன் செய்வான். திருச்சாரண சுத்தி என்று சொல்லுவார்கள், மனோவாக்காயம். இது மகாத்மாக்கள், ஆச்சாரிய சார்வபௌமர்கள் அப்படி இருந்திருந்தார். அதனாலதான் அவர் சொன்னா பலிக்கும். ஆச்சாரியன் நடக்கிற கல்யாணம் நடந்திருந்தா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனசேக்கம், வசஸ்யேக்கம், கர்மஞ்சேக்கம், இது மூணு ஒன்னா இருக்கணும். அதனால சுபகுத் சுபமாப்னோதி ஒரு அருமையான திருக்குறள். பெருமைக்கும் மேலை செருமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். அது எனக்கு திருக்குறளை பரிசை அறியும்,
800 பொன்பாக்கள் மனப்பாடம். தமிழ தமிழுக்காக படிச்சவன் ஒரு வாழ்க்கையில ஏற்படுற உயர்வுக்கும் தாழ்வுக்கும் எதிராக காரணம் சொன்னா அவரவர்கள் செய்திருக்கின்ற புண்ணிய பாவங்கள். நல்லதா பண்ணணும். ராமாயணம் கேட்டதா கேட்டா என்ன சொன்னார்? ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சிடும்னா என்னன்னா, மனுஷன் வாழ்கிற காலம் எல்லாம் கூடுமானவரை நல்லதை நினைச்சு, நல்லதை பேசி, நல்லதை பண்ணி, நல்லவனா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் ராமாயணம். சுபகத் சுபமாப்னோதி, அதே மாதிரி பாபகத் பாபமஷ்ணுதே. அவதூதர்னு ஒருத்தர் ரொம்ப வாழ்க்கையில நெறி தவறான வாழ்கிறவர், பிக்ஷை எடுத்து சாப்பிடுறவர். ஒரு கிராமத்துக்கு போனார், பரதி பிக்ஷாந்தேனின்னு ஒரு மூணு ஆத்துல பிக்ஷை வாங்கினார். வாங்கி எடுத்துட்டு ஊருக்கு வெளியில பெரிய குளம், இந்த குளத்தங்கிற மாதிரி அந்த சாப்பிட வச்சுட்டு குளத்தை வேண்டி கைகால சோசிச்சுட்டு ஆதவன் மட்டும் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சுவாமி அந்த சாதத்தை சரணால வச்சுட்டு குளத்தில் இறங்கினார். அந்த பக்கமா ஒரு பொல்லாத பையன் போனான். எலும்பு போயிட்டு முடியும் போகல, பக்கத்துல இருந்த மண்ணை எடுத்து அந்த சாத்துல போட்டு போனான். எழுந்து வந்தாரு, பார்த்தாரு, சரி அப்படி கிளம்பிட்டார். எதிர என்ன போன ஒருத்தர் வந்தார், என்ன சுவாமி அந்த பையன் மண்ணை எடுத்து போடுறா, கோபிச்சுக்காம நீங்க பாட்டு பொறுமையா போயிட்டு இருக்கல, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டா, போன ஜென்மத்துல நான் யாருடைய சாப்பாட்டுலயோ மண்ணை போட்டிருக்கணும், ஆகையினால என்னுடைய சாப்பாட்டுல மண் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு அவதூதர் சொன்னார் அப்படின்னு ஒரு கதை உண்டு. ஆகையினால பாவம் பண்ணவன் பாவத்தரவு இருப்பான், புண்ணியம் பண்ணவன் புண்ணியத்தனம் போய்வான். விபீஷணக சுகப்பிராப்த, விபீஷன் ஜெய வம்சம் தானே, அவன் சுகத்தை அனுபவிக்க போறான். நீங்க பாபமீதிருஷம், இப்படிப்பட்ட ஒரு பாபத்தை அந்த பலனை நீங்க அனுபவிக்க போறீர்கள். ஆகையினால வாழ்க்கைங்கிறதற்கு அவா பண்ற புண்ணிய பாபங்களை வச்சுதான் இருக்கு அப்படின்னு சொன்னான். அதோடு நிறுத்தல, சீதையை நிறுத்தல. அப்படி ஒரு எண்ணம் வச்சிருந்தேல, தெரியாம கேட்கிறேன், என்னை விட எந்த விதத்துல வாழது? நம்பி கேட்கலாம். ஒரு சமயம் சந்தோஷத்தை பத்தி ஒசிச்சு பேசிச்சு ஒரு சுவாமி என்ன கேள்வி கேட்டார், நீ பார்த்து சந்தோஷத்தை பத்தி இவ்வளவு ஒசிச்சு பேசுறது எல்லாம் ஆதாரம் இருக்கா அப்படின்ட்டு. அதே உபன்யாசம் ஆதாரம் இல்லாம ஒரு வார்த்தை சொல்றதுல சந்தோதரியே சொல்றா, என்ன விட குளத்திலேயோ அழகிலேயோ மற்றவர்களுக்கு உதவி பண்றதுலயோ சீதை உயர்ந்தவள் அல்ல. மயா திஜாவா சொல்லியாவா, என்ன விட அதிகமா இல்ல, எனக்கு சமமாவும் இருக்க மாட்டா. இந்த ஸ்லோகத்தை வச்சுதான் முதல்ல ஒரு ஸ்லோகம் சொன்னோம் இல்லையா, ஆஞ்சநேயர் சுவாமி மந்தோதரிய பார்த்து சத்தையா மாசா சீதேத்தின்னு சொன்னோம் இல்லையா, வால்மீகி சாதாரணமா எழுத மாட்டார். அந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் பண்ணணும்னா இங்க பாக்கணும். எனக்கு அவள் ஒப்பானவளும் அல்ல, என்னை விட மிகுந்தவளும் இல்ல, ஆனா உமக்கு மோகம்னு ஒண்ணு இருந்து சொல்லும் மோகன்ன புத்தியதே, அருமையான வார்த்தை. மோகத்தினால பக்கத்துல இருக்கிற என்னுடைய அழகு தெரியல, பக்கத்துல இருக்கிற என்னுடைய பெருமை தெரியல. எங்கெந்தோ ஒரு பெண்ணை கொண்டு வச்சுட்டு அந்த பெண்ணையே நினைச்சுண்டு என்ன நியாயம் அது? சர்வதா சர்வபூதா நாம் லட்சணா, எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? யாரா இருந்தாலும் எந்த ஜீவராசியா இருந்தாலும் கடைசி காலம்ன்றது ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டுதான் வரும்.
காரணம் இல்லாம யாருக்கும் முடிவு வரதில்லை. ஒருவர் இறந்துபடுறான்னு சொன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கணும். அதனால ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கணும். சரதாத்தா அதுவும் அப்படி எழுதியிருக்கேன். மரணம் இயற்கை, ஆனா இப்படித்தான் இறந்துபட வேண்டும் என்பதற்கிறது அல்லவா, அது அவரவர் விதி. அதனால எல்லா காலத்திலேயும் இறப்புங்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு வர்றதே தவிர காரணம் இல்லாம வர்றதில்லை. ஆனா உம்மை பொறுத்த வரையில் முக்கோடி வாழ்நாள் இருக்கிறோ, உமக்கு யமனை நீரே கொண்டு வந்து வச்சிருக்கீர். இப்படி ஏதாவது பைத்தியக்காரன் இருப்பானா, உமக்கு யமனை நேரே கொண்டு வந்து மைதேகதலக்ஷணம், உமக்கு மரணத்தை நீரே விலை கொடுத்து வாங்கிய மாதிரி கொண்டு வந்து பரதேசிருக்கீர் அப்படின்னா. சீதாதிமித்தஜோ மிருத்யோ, சீதையினால்தான் நீங்கள் இறந்துபட வேண்டும்னு இருக்கு, யாரும் மாத்த முடியாது. அதனால்தான் எங்கயோ இருந்தாவோ, எங்கயோ நடுக்காட்டுல தண்டகாரண்டத்துல இருந்தா, இங்கேயிருந்து போய் ஒரு மாயமான அனுப்பி அவர் அபகரிச்சுட்டு வந்து வெகு தொலைவிலேருந்து நீங்களே கொண்டு வந்து இந்த ஆபத்தை வர வச்சுட்டு இருக்கதே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா. மைதிலே சகாதாமே விஷோகாவிகரிஷதி, விளைவு என்ன தெரியுமா? இப்போ நீங்க தான் அவஸ்தப்பட்டிருக்க, சீதை ராமனோட கூட ரொம்ப சந்தோஷமா இருக்க போறா. என்ன பொறுத்தவரையில் அல்பசோன்யாத்வகம் கோரே, நான் குறைந்த புண்ணியமுடையவள், ஆகையினால பார்த்தீட்டா சோகசாகரே, சோகம்ன்ற சமுத்திரத்துல நான் விழுந்திருக்கேன், நீங்களா புடிச்சு என்ன சமுத்திரத்தை தண்ணீர்கள் நான் என்ன பண்ணுவேன். ஒரு காலத்துல நீங்கள் எப்படி வளர்ந்திருக்க தெரியுமா, புஷ்பகமானத்துல ஏறிண்டு நீங்களும் நானும் ஒரு இடம் பாக்கி இல்ல, எல்லா இடத்துக்கும் போனோம். கைலாசம் மந்தரம் மேலும், கைலாச பர்வதமா போனோம், மந்தர மலையா போய் பார்த்தோம், மேருமலையா போனோம். கதா சைத்ர ரசேவனே, சைத்ர ரசம்னு ஒரு அருமையான பூந்தோட்டம், அந்த பூந்தோட்டத்துக்கு போனோம். தேவலோகத்து உத்தியானவனம் பூஞ்சோலை, சர்வேஷு எல்லா இடங்கள்லயும் பிக்னிக் போற மாதிரி எங்கெங்க போனோமோ எல்லா இடமும் விகிருத்த சைதாத்ரயா, உம்மோடு கூட எல்லா இடத்துலயும் வந்திருக்கேன், எல்லா இடத்துலயும் என்ன அச்சுட்டு போனேல, இப்ப மாத்திரம் என்ன ஒட்டிட்டு போயிருந்தாலே நியாயமா. மலை காடு உத்தியானம் போச்சு நாசம் பண்ணல இல்லையோ, இப்ப என்ன விட்டுட்டு நீங்க மாத்திரம் கிளம்பி போயிருக்கேன் நியாயமா. விமானே நானு ரூபேர, புஷ்பக விமானம் இருக்கும் இல்லையோ அதுல ஏறு, எந்த இடம்லாம் இருக்கோ அந்த இடமெல்லாம் போயிடும், எங்கெல்லாம் அருகிருக்கோ அந்த இடமெல்லாம் போயிருக்கோம். பஷ்யன் தீமி விதான் தேசம், எத்தனை இடம் பார்த்திருக்கோம், உங்களோட கூட வந்து எத்தனை இடம் பார்த்திருக்கேன், எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கிறேன். அப்படிப்பட்ட வாழ்வு பார்த்த நீங்க இப்ப அநியாயமா தலையில விழுந்திருக்கே, ராமனுடைய கரையினால தாக்கப்பட்டு தலையில விழுந்திருக்கே, சரீரத்துல அடிபட்டிருக்கு, ரத்தம் தோந்திருக்கு, ரத்தமும் புழுதியும் கலந்த மண்ணில் படுத்துருக்கேல, இப்படி நீங்க விழுந்து வர்றதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுட்டேலா, நீங்களாகவே இந்த முடிவை ஏற்படுத்தினேன் அப்படின்னா. எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ரொம்ப பெருமையா கொடுத்தார். பிதா தானராஜோ,
எங்க அப்பா அவரும் கல்யாணம் பண்ணி விடுவது எல்லா மங்களங்களும் இருக்கும்னு சொல்லி போனுட்டார். ஆனா என்ன எதிர்பார்க்கிறேன் நான், பசிமம்னா அந்திம தசைன்னு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் பண்ணுவா தெளிவா. எனக்கு இந்த வைசவியம் இருக்க இது வரணும்னு எங்க அப்பா அன்னைக்கு சொல்லல, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கொடுத்தார். இந்த வைசவியம் வந்துடுது, நான் என்ன பண்ணுவேன், ராமயாசே சம்புத்தா கதா அதிசவியமன் எப்பவுமே நினைச்சே பார்க்கலையே அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டு அழுதா. 16 ஸ்லோகத்துல ராவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட நீ அநியாயமா இப்படி மிச்சிய வசம் அப்படின்ட்டு கேளே அப்படின்னு கதறினாள். கம்பன் இங்க ஒரு 3 பாட்டை எழுதினார். ராவணன் விழுந்த பிறகு விபீஷன் கதறான், மந்தோதரி கதறான், கம்பன் ஒரு வார்த்தை எழுதினான். சூர்பனகை பல்லாலே இதை அதுக்கும் கொடிய பாவி வினை தீர்த்துக் கொண்டாரே அப்படின்னு எழுதுறான். ராவணன் திக்விஜயம் பண்ணிட்டு வரச்ச நாரதர் வரார். திக்விஜயம் பண்ணிட்டு வரைய இந்த வெற்றி விழா கொண்டாடி வீட்டுக்குள்ள போறப்பா அரண்மனைக்கு, அரண்மனைக்கு போகுது எதிர யார் வரானோ அதை தலையை வெற்றிட்டியாரா உனக்கு பெருமை நிறைய சேரும் அப்படின்னு சொல்லிட்டார். இவருக்கு எது கிளம்பி வரலாம் பாவம், இலங்கைக்குள்ள காலை வைக்கிறான். சூர்பனகனுடைய நாயகன் தன்னுடைய மச்சர்கள் ரொம்ப பெருமையோடு வரானே அப்படின்ட்டு மாலை எடுத்துட்டு வந்தான். ராமணன் கொஞ்சம் கூட சிந்திக்காம அவன் தலையை வெட்டி விடுறான். அப்போ உனக்கு கோபம் அவளுக்கு சூர்பனாயிருக்கு, உதவி இருக்க எதிரில் இருக்க அத பல்லால கடிச்சாலா, என் கணவனை கொன்று என்னை விதவையாக்கி விட்டாய், நீங்கள் அத்தனை பேரும் தரையிலே விழுந்தால் அல்லது நான் உறங்க மாட்டேன், கொடும்பாவி பரிசீலித்துக் கொண்டாள். அதன் பிறகு ராவணனுக்கு அந்திம கிரியை பண்ண வேண்டும் என்று என் பெருமான் சொன்னான். விபீஷணர் பாவமே உருவான இவனுக்கு என் கையால் நான் செய்வதற்கு இல்லை. என் பெருமான் ராமன் சொன்னான், பைத்தியக்காரா, பகைமையெல்லாம் எதுவும் தெரியுமாடா, மரணாந்தானி வைராணி, இறப்பு வரையில் தான் போயத விற்பாடு கிடையாது. சாதாரணமானவன் இல்லை இந்த ராவணன், உயர்ந்த குலத்தில் பிறந்தவன், வேதமறிந்தவன், நல்ல பக்தன், நல்ல ஆற்றல் உள்ளவன், சீதையை அபகரிக்கான ஒரு தப்பை பண்ணானவன். அதனால அவனது கர்மா பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணர் வச்சுட்டு கர்மாவெல்லாம் பண்ண விற்பாடு விபீஷணர் வாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு என் பெருமான் முடிவு பண்றான். இளைய பெருமான கூப்பிட்டார், அப்பா விபீஷணனுக்கு உடனடியா இலங்கைக்கு அரசன் அப்படின்ட்டு பத்தாவது பண்ணு. விபீஷணிமங்க லங்காயா மருகேச்சயா, உங்க ஐயால இந்த பத்தாபிஷேகத்தை நீ பண்ணிவி, நான் வந்து நாட்டுக்குள்ள போறது இல்லைன்னு கவலை வச்சுட்டு இருக்கேன், காட்டில இருக்கிறவன் ஆகையெல்லாம் நகரத்துக்குள்ள நான் வரமாட்டேன், உங்க ஐயால அஸ்வனா இந்த பத்தாபிஷேகம் நடத்து. அது மட்டுமல்ல, தனுரத்தம் தனுரத்தம் ஜபக்தம் சா தமசை உபகாரினம், நம்ம இடத்துல பக்தி உள்ளவன், நமக்கு அனுசரணையா இருக்கிறவன், அது மாத்திரம் இல்ல நிறைய உபகாரம் பண்ணிருக்கான், அதனால நம்ம அவனுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், லங்கைக்கு அவன் அரசன் ஆக்கணும்னா. ஏசமே பரமஸ்காமா, எனக்கு அதுதான் ஆசை, விபீஷணனை லங்கைக்கு அரசன் ஆக்கணும். தீனம் ராவணானுஜம், ராவணன் தம்பியா இருக்கிற விபீஷணர் லங்கா சௌமிய பசியே, இப்ப உடனே அவனுக்கு பத்தாபிஷேகத்தை பண்ணணும் அப்படின்னு என் பெருமான் சொன்னான். சொன்ன உடனே பல சமுத்திரங்கள்ல இருந்து தங்க குடங்கள்ல தீர்த்தமெல்லாம் கொண்டு வந்தாலாம்,
ஏவம் முக்தஸ்ய சௌமித்ரிஹி ராகவே நமஹாத்மனா ததேத்யுக்த்வா அப்படி சரி சொன்னால் சந்தோஷத்தோட பொன்னாலான குரங்களை கொடுத்து அதுல தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வர சொல்லி வானரங்களை எல்லாம் ஏவினால் எல்லாமா போச்சு புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்ததாம் வானதாசே மகாபலாகா இந்த வானரங்கள் எல்லாம் வேகமா போயிட்டு தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்தது இந்த தீர்த்தத்தை எல்லாம் அபிமந்திரிச்சு எம்பெருமான் ஆணையை சென்று இளைய பெருமாள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு குறைஞ்சரக தீர்த்தம் எடுத்துட்டு சம்சாத்திய பரமாசனே விபீஷனே பொதுந்த ஆதனத்துல எந்திரம் பண்ணி அந்த தீர்த்தத்தினால லங்கா மத்தியே அரக்கர்கள் நடுவில் ராஜா நம் ராமசாசராத்து ராமருடைய உத்தரவை வெற்றிண்டு விதினா மந்திர திருஷ்டே நான் மந்திரபூர்வமா சுகர்கனாபிரதம் எல்லா நண்பர்களும் சேர்ந்திருக்க அபியசிங்கன்மாத்மா விபீஷணனுக்கு பத்தாறு கையத்தை பண்ணி வச்சான் இறைபெருமாள் சுத்தாத்மானம் விபீஷணம்னு எழுதினார் சுத்தாத்மாவா இருக்கிற விபீஷணனுக்கு பத்தாபிஷேகம் பண்ணார் அடுத்த ஸ்லோகம் ராமன் அப்பாவான நான் பண்ண வேண்டிய நல்ல காரியத்தை பண்ணி முடிச்சே கிருதகிருத்தியா என்ன சம்சதிகள சரணாகதி பண்ணதே இலங்கை ஒன்னது அங்க ஒரு பத்தாபிஷேகம் பண்ணன் அது சரியாக பார்த்தா என்ன பண்றது பயம் அது பத்தாபிஷேகம் நல்லா நடந்தது அப்படியே விபீஷண பத்தாபிஷேகம் நடந்தது மேலே சீக்கையனுடைய அக்னி பரீட்சை நாளைக்கு பார்க்கிறோம்.